Hi Tamil viewers, welcome to Tally Academy Education. Thanks for joining. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட்டு 5% உள்ள கூட்ஸு பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் என்ட்ரி டேலி ப்ரைமில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட் வந்து 5% உள்ள கூட்ஸு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு, பீஸா ப்ரெட்டு, டீ பவுட்ரு, பேபி மில்க் ஃபுட்டு, காஃபி பவுட்ரு, சுகரு, பேக்கடு பன்னீர், ஃபெர்டிலைசர்ஸு, ஃப்ளோர் கவரு, அகர்பத்தி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 5% ரேட் உள்ள ப்ராடக்ட். இது மாதிரி இதில் ஒரு 4 ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஒன்று ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 54789 பார்த்தீங்கன்னா கேஸ்டி மகாலட்சுமி ட்ரேடர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா டீ பவுட்ரு 100 kg, இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபீஸு. காஃபி பவுட்ரு 100 kg, இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபீஸு. சுகரு 200 kg, இது வந்து பார்த்தீங்கன்னா 55. பேக்கடு பன்னீர் 50 kg, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபீஸ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 133,500. இதில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3,337.50, இதில் ஸ்டேட் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3,337.50. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 140,175 ரூபா. இந்த என்ட்ரியை டேலி ப்ரைமில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஐட்டத்துக்கும் ஜிஎஸ்டி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம் கிரியேஷன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் சிட் ஆட்டோ ஜிஎஸ்டியில் போய்ட்டு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனு அச்சசன் கோடு அதில் பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொடுப்போம். இதில் வெறும் அச்சசன் கோடு மட்டும் கொடுத்தா போதும், நம்ம வந்து எந்த விதமான ரேட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டி 5% நம்ம பர்ச்சேஸ் லெஜர்லேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கெட் ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்கள் வி ப்ரெஸ் பண்ணுங்கள். F2 இன்வாய்ஸ் டேட் பார்த்திங்கன்னா 9/9/2021. F9 பர்ச்சேஸு ஓகே. இதில் வந்து இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 54789 ஓகே. டேட் வந்து இன்றைய டேட்டு தான். பார்ட்டி வந்து அதாவது சப்ளையர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸ்ரீ மகா லக்ஷ்மி ட்ரேடர்ஸ் ஓகே. ட்ரேடர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையருங்கிறதுனால சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வரும். மெயின்டெனன்ஸ் பில் பை பில் நீங்கள் எஸ் கொடுத்துங்க ஓகே. இது நேரு நகர் மதுரை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியா. ஜிஎஸ்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 33AAACT4291P1ZY ஓகே. இப்போ நம்ம சப்ளையோட லெஜர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் லெஜர் ஆல்ட் சி ஓகே. பர்ச்சேஸ் 5% ஓகே போட்டுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும் ஓகே. இந்த இடத்துல நம்ம ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துங்க. செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸில் நீங்கள் எஸ் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்க வேண்டாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கோடும் கொடுக்க வேண்டாம். நேச்சர் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் பர்ச்சேஸ் டேக்ஸபிள் ஓகே. பர்ச்சேஸ் டேக்ஸபிள்னு கொடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம 5% உள்ள கூட்ஸுக்கு மட்டும் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் போகிறதுனால இதில் 5% கொடுத்துப்போம். சென்ட்ரல் 2.5, ஸ்டேட் 2.5 வந்துட்டு இதில் கூட்ஸில் வச்சு டைப் ஆஃப் சப்ளை நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம் ஓகே. கீழே அடுத்தது ஐட்டமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. டீ பவுட்ரு, காஃபி பவுட்ரு, சுகரு, பேக்கெட் பண்ணீர். ஆல்ட் சி முதல்ல டீ பவுடர் ஓகே. டீ பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோசரி அண்டு மிக்சடு ஐட்டம்ஸு கேஜி ஓகே. இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பவுடர் ஓகே. அச்சசன் கோடு பார்த்தீங்கன்னா 09021090. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏன்னா ஏன் இதில் அச்சசன் கோடு கொடுக்குறோன்னா அச்சசன் கோடு இம்பார்ட்டன்ட். இதில் கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ நம்ம பர்ச்சேஸ் போடுறோம், பர்ச்சேஸ் வசதியில் நீங்கள் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2ல இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஹச்எஸ்என் எஸ்எஸ்சி கோட் சம்மரி அப்படின்னு வரும். அதாவது கரெக்ஷன் நீடுடு அப்படின்னு வரும்.
அதனால் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அந்த இடத்துல பிரச்சனையே இல்லை. ஜிஎஸ்டி டூவில் போய் நீங்கள் பார்க்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் வராது. இங்கே நம்ம பர்ச்சேஸ் போடும்போது நம்ம கொடுத்ததுனால சேல்ஸில் எந்த ப்ராப்ளமும் வராது. அதேமாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்பொழுதும் நீங்கள் அதாவது நீங்கள் ஹச்எஸ்என் கோடு எஸ்எஸ்சி கோடு கொடுக்கலனாலும் அங்கேயும் அதுமாரி வந்து காட்டும், அதாவது இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஹச்எஸ்என் அண்டு எஸ்எஸ்சி கோடு சம்மரின்னு காட்டும், சரிங்களா? அதனால் கம்பல்சரியாக வந்து எல்லா ஸ்டாக் ஐட்டமுக்கும் ஹச்எஸ்என் கோடும் டிஸ்கிரிப்ஷனும் கம்பல்சரியாக கொடுக்கணும், இல்லைனா அந்த அங்கே போய் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஏ. ஓகே, இது கூட்ஸ்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சேவ், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 kg, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வருது 400 rupees. ஓகே, அடுத்தது ஆல்ட் சி காஃபி பவுடரு. ஓகே, காஃபி பவுடர் இதில் நீங்கள் க்ரோசரி அண்ட் மிக்சடு ஐட்டம்ஸு கேஜி. ஓகே, இந்த இடத்துல அதேமாரி செட் ஆல்ட்ஜிஎஸ் லேஸு இதில் காஃபி பவுடர்னு நான் கொடுத்துக்கிறேன். ஹச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 09019090. ஓகே, இந்த இடத்துல இப்போ நம்ம கண்ட்ரோலியாக கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 kg வாங்கியிருக்கோம், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees. ஓகே, அடுத்தது ஆல்ட் சி சுகர். ஓகே, சுகரு க்ரோசரி அண்ட் மிக்சடு ஐட்டம்ஸு கேஜி யூனிட்டு. அதேமாதிரி இந்த இடத்துல செட் ஆல்ட் ஜிஎஸ்டி இல்லை, நீங்கள் எஸ் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷன் சுகரு. ஓகே, ஹச்எஸ்என் கோடு பார்த்தீங்கன்னா 1701990. ஓகே, நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஏ. ஓகே, டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸு இதையும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 200 kg, பர் கேஜி 55 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது பேக்கடு பன்னீர். ஓகே, பன்னீர் பேக்கடுன்னு போட்டுக்கிறேன். ஓகே, பேக்கடு இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரி அண்ட் மிக்சடு ஐட்டம்ஸ் அண்டர்ஸ் வரும், இதுவும் யூனிட் வந்து கிலோகிராம் தான். இந்த இடத்துல நம்ம எஸ் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பன்னீர்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஹச்எஸ்என் கோடு பார்த்திங்கன்னா 04069000. ஓகே, இதை கண்ட்ரோல் ஏ. இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 50 kg, பர் யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450 பேக்கெட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல சென்ட்ரல் ஜிஎஸ்டி கொடுப்போம், கரெக்டாக அதே அமௌண்ட் வந்துட்டு இன்வாய்ஸில் உள்ள அமௌண்ட்டு. அடுத்தது ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஒரு நட ஜிஎஸ்டிஆர் டூவில் போய் பார்த்துருவோம். டிஸ்பிளே, ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டிஆர் டூ எஃப் டூ செப்டம்பர். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கரெக்டாக அந்த இடத்துல வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஹச்எஸ்என் கோடு எஸ்இஎஸ்சி சம்மரின்னு இருக்குது பாருங்கள், இதில் ஜீரோவில் காமிக்குது. ஸோ நம்ம ஹச்எஸ்என் கோடு கொடுத்ததுனால அந்த இடத்துல இல்லை, கீழே கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் டீட்டெயில்ஸாக ஜிஎஸ்டிஆர் டூவில் வந்து வந்துடுச்சு. அடுத்து ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் ஒன்று போட்டு பார்ப்போம். பி ப்ரெஸ் பண்ணுங்கள், எஃப் டூ, அதே இன்னி டேட்டு 09/09/2021, எஃப் எயிட் சேல்ஸ். ஓகே, இதில் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜம்ஜம் சூப்பர் மார்க். ஓகே, இதில் நீங்கள் இந்த சேல்ஸ் லெட்ஜரில் ஆல்ட் சி சேல்ஸு 5%. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஓகே, இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிள், நீங்கள் இதில் எஸ் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷனில் சேல்ஸு டேக்ஸபிள் கொடுக்கணும். ஓகே, சேல்ஸ் டேக்ஸபிள், ரேட்டு வந்து 5%. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கூட்ஸ் வந்து கொடுக்கணும், டைப் ஆஃப் சப்ளை. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஏற்கனவே ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டோம். முதல்ல டீ பவுடர் போட்டுப்போம். டீ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 100 kg, 475 rupees. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், இதுவும் 100 kg, விலை வந்து பார்த்தீங்கன்னா 710 rupees. ஓகே, அடுத்தது சுகரு, இது 100 kg போட்டுப்போம், இது விலை வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees. ஓகே, அடுத்தது பன்னீர் பேக்கெட்டு, இது பார்த்திங்கன்னா 50 kg, விலை வந்து பார்த்திங்கன்னா 525 rupees. ஓகே, நம்ம இந்த இடத்துல சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அடுத்தது ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, ஸ்டேட் ஜிஎஸ்டி இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்துருவோம். ஹெட் ஆஃப் த டேலி வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்க்குள்ளே போங்க. அதில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸு, அதில் ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1, ஆல்ட் எஃப் 2 செப்டம்பர். ஓகே, இதில் பாருங்கள்
அதாவது இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அச்சசன் எஸ்எஸ்சி சம்மரி கரெக்ஷன் நீடுன்னு இருக்கா? இதில் இல்லை. ஓகே, நம்ம என்ட்ரி வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். பாருங்கள், ஜம் ஜம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம போட்ட ஐட்டம் வந்துச்சு. ஓகே, இப்படி தான் வந்து அதாவது ஸ்லாப் ஜிஎஸ்டி ஸ்லாப் ரேட்டு 5% உள்ள கூட்ஸ்க்கு வந்து இப்படி தான் வந்து என்ட்ரி போகணும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.